முதல் வணக்கம் நேயர்களுக்கு, முதல் வணக்கம். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது டிவி பார்த்துட்டே சாப்பிடுறத பத்தி. உங்க வீட்லயும் நடக்கும், என் வீட்லயும் நடக்கும், நிறைய பேர் வீட்டுல இதை செய்யறாங்க. ஆனா இதை சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது கிடையாது. வீட்டில் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, குழந்தைகள் வரைக்கும் டிவி பார்த்துட்டே இல்லை ஃபோனை பார்த்துட்டே ஐபேடை பார்த்துட்டே சாப்பாடு கொடுத்து பழக்கிடுறோம். அதுக்கப்புறமா இந்த டிவியோ இந்த ஐபேடோ இல்லாமல் இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி அப்படிங்கிறது நம்மளோட மூளையில் ஹைப்போதாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த ஹைப்போதாலமஸ் தான் நமக்கு பசியை உண்டாக்கும். எப்போ நம்மளோட உடம்புல குளுக்கோஸ் லெவல் குறையுதோ அப்போ இந்த ஹைப்போதாலமஸ் உனக்கு பசிக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும். ஆனால் எதை வச்சு சொல்லும்னா, நமக்கு இருக்கக்கூடிய சூழலை வச்சு சொல்லும். சமைக்கிற ஸ்மெல் வருதா, அந்த சாப்பாடு எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம், இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஹைப்போதாலமஸ் நமக்கு பசி அப்படிங்கிறது சொல்லும். அப்போது நம்ம சாப்பிட முடியும், சாப்பிடும் போது முழுங்கவும் முடியும். ஆனால் டிவி பார்த்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஹைப்போதாலமஸ் சாப்பிட்றதையும் டிவி பார்க்குறதையும் கனெக்ட் பண்ணிடும். என்னதான் பசியாக இருந்தாலும், என்னதான் அம்மா நமக்கு பிடித்தமான சாப்பாடு செய்து வச்சிருந்தாலும், அந்த ஸ்க்ரீனையும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டையும் பார்த்தா தான் முழுங்கவே முடியும். அதனால தான் நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஸ்க்ரீனை பார்க்காம அவங்களால முழுங்கவே முடியாது. வாயில் அப்படியே அடைச்சி வச்சிருப்பாங்க, சாப்பாடை முழுங்கவே மாட்டாங்க. சமீபத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு நான் போயிருந்தப்போ, அங்கே இருந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பெரிய கார்பரேட் ரெஸ்டாரண்ட்டில் எல்லா டேபிள்லேயுமே ஐபேட் இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது அந்த ஸ்டோர் மேனேஜர்கிட்ட, அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர்கிட்ட கேட்டப்போ, இல்லை இந்த ஊரில் அப்படித்தான், இல்லாட்டி குழந்தைகள் சாப்பிடுறது கிடையாது, அதனால நாங்கள் எல்லா டேபிள்லையுமே ஐபேட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனை பார்த்துட்டு சாப்பிடும் போது சாப்பாடோட அளவு தெரியாது, சாப்பாடோட டேஸ்ட் தெரியாது, அவங்க இது பிடிச்சு சாப்பிட்றாங்களா பிடிக்காமல் சாப்பிட்றாங்களா தெரியாது. இதனால் உடம்புல அப்சார்ப்ஷன் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு சமீபத்தில் ஒபீசிட்டி வர்றதுக்கும் இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே, கார்ட்டூனோ வீடியோவோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது ஒரு காரணமாக தான் இருக்குது. நீங்கள் எங்கே போங்க, எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, ஃபேமிலியோடு சாப்பிட வராங்க, ஆனால் அம்மா அப்பாலாம் கதை பேசுவாங்க, ஆனால் அந்த குழந்தை ஃபோனை பார்த்துட்டே தான் சாப்பிடும். ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னையோட அந்த குழந்தைக்கு ஃபோனோ டிவியோ கொடுக்காம ஒரு டைனிங் டேபிள்லையோ இல்லை தரையிலையோ கூட உட்கார வச்சு தட்டை வச்சு சாப்பாடு கொடுத்து பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு அந்த குழந்தை அடம் பிடிக்கும், சாப்பிடாது, அந்த குழந்தையால் முழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் எந்த குழந்தையும் பசி பட்னியில் வாடுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு தேவையான ஆகாரத்தை கொஞ்சமாவது அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டு பழகிடும். ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில நேரங்களில் கதை சொல்லலாம், இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது வெளியில் இருக்கிற விஷயங்களை காட்டலாம். ஸோ ஸ்க்ரீன்லேருந்து முதல்ல கொஞ்ச நாள் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அப்புறம் ஸ்லோலி மைண்ட்ஃபுல் ஈட்டிங்குள்ள மூவ் பண்ணுறது ரொம்ப அவசியம். சாப்பிடும் போது ஒரு புக் படிக்கிறதோ, ஒரு வீடியோ பார்க்குறதோ, இல்லை அதிகமாக கதை பேசுகிறதோ செய்யாமல் இருக்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது, அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளுக்கு ரெண்டு இட்லி போதுமாக இருக்கும், சில நேரங்களில் நம்மளால் நாலு இட்லி சாப்பிட முடியும். அப்போது எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் இதே ஹைப்போதாலமஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சட்டைட்டி சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்னல்ஸ் தான் போதும், நீ சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லும். அந்த போதும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மேலே நம்மளால் ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது, இல்லை ஒரு வாய் ரைஸ் கூட சாப்பிட முடியாது, போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் டிவி பார்த்துட்டே சாப்பிடுற குழந்தைகளுக்கு இந்த ஹைப்போதாலமஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாது. எந்த அளவு போதும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அளவும் சொல்ல தெரியாது, சாப்பாடோட டேஸ்ட்டும் சொல்ல தெரியாது. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் சமீபத்தில் சொல்கிறாங்க, என் குழந்தை வெஜிடபிள்ஸே சாப்பிட்றது கிடையாது, ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமுமே உங்களுக்கு சரி பண்ணணுமா இருந்தால் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். குழந்தைக்கு தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்து
ஒரு ரெண்டு இட்லியில் அந்த குழந்தை அரை இட்லி சாப்பிட்டாலும் போதும், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் டிவியை காட்டி 3 இட்லி 4 இட்லி திணிச்சு திணிச்சு ஃபீட் பண்ணும் போது என் குழந்தை நல்லா சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது சரியான மெத்தட் ஆஃப் ஈட்டிங் கிடையாது. ஸோ குழந்தைன்னா நான் எத்தனை வயசு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு 8-9 மாதத்துலேருந்தே குழந்தை தானாக சின்ன சின்ன பருக்கை எடுத்து சாப்பிட்டு பழகும். ஆனால் 3 வயசு ஆகும் போது நீங்கள் ஊட்டாதீங்க, அந்த குழந்தை தானாக எடுத்து சாப்பிட்டு பழகணும், ஸ்க்ரீனை பார்க்காம சாப்பிட்டு பழகணும். அண்ட் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு நீங்கள் போடும்போது முதல்ல நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். குழந்தைக்கு மட்டும் ஒரு ரூல், வீட்டில் அப்பா அம்மா மட்டும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டா அது சரியாக இருக்காது. குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணும்போது குழந்தைகளை ஈஸியாக நம்மளால் மாற்ற முடியும். வீட்டில் 2 குழந்தைகள் இருந்தாங்கன்னா எந்த ஒரு ரூலையுமே 2 குழந்தைகளுக்கும் அட் எ டைமில் சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்றான், ஒரு குழந்தை சரியாக சாப்பிட்றதில்ல, அதனால் இந்த குழந்தைக்கு மட்டும் நான் இந்த ரூல்ஸை சொல்கிறேன் அப்படின்னா பேரண்டிங்கில் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரூலாக இருக்கட்டும், அது சாப்பிடும் போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸாக இருந்தாலும், அண்ணா தம்பி 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அவங்கள வளர்க்க முடியும். இன்னைக்கு ஹலோ டாக்டர் ப்ரோக்ராமில் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் அதை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேசுவோம்.